என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. செய்தது சுய புத்தியில்
செய்தோம் திட்டமிட்டோம் இயேசுவை அவர் மறுதலிக்கவில்லை. இரண்டும் பாவம், ஆனால் ஒன்று மன்னிக்கப்படாமலே போகின்றது, இன்னொன்று மன்னிக்கப்படுகின்றது. பேதுரு மீண்டும் புனித நிலையை அடைகின்றார். திருச்சபையினுடைய ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு வருகின்றார். இந்த திருச்சபையை ஆண்டவருக்கு பிறகு வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்நானத்திற்கு செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரண்டு கதாபாத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாம் நிறைய பாவங்கள் தெரிஞ்சு செய்வோம், அறிஞ்சு செய்வோம், உணர்ந்து செய்வோம். இது பாவம் நமக்கு தெரிஞ்ச நம்ம செய்வோம். இது நம்முடைய புனிதத்தன்மையை காயப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், களங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பல நேரங்களில் நாம் அந்த பாவத்திலிருந்து புனித நிலைக்கு வருவதற்கு முயற்சி செய்வது கிடையாது. சில நேரங்களில் நாம் தெரியாமல் பாவங்கள் செய்கிறோம். ராயப்பிடிப்போம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை போல் நம்மை பாவத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது. நாம் மீண்டும் அந்த பாவத்திலிருந்து வெளிவருகின்ற போது நாம் புனித நிலையை அடையலாம், புனித தன்மைக்குள் நாம் வர முடியும். இதுதான் இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு. ஆனால் ஆண்டவர் இருவரையும் அன்பு செய்தார். ஆண்டவருடைய அன்பு இருவருக்கும் மாறுகிறது. இருவருக்கும் ஒரே விதமான அன்பை கொடுத்தார். ஆனால் இருவரும் ஒரே நிலையில் பாவம் செய்யவில்லை, வெவ்வேறு மனநிலையில் பாவம் செய்தார். ஒருவர் மீண்டும் திரும்பி வந்தார், இன்னொருவர் திரும்பி வராமலேயே நான்கு கொண்டு இருந்தார். எனவே இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நம்ம ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவருடைய இந்த பாடுகளுக்கு நாம் எப்படி காரணம் அப்படின்னு நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகள் எவ்வளவு கொடூரமானது, மோசமானது, அல்லது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மரணம் அப்படின்றத ஒரு பக்கம் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த பயங்கரமான கொலைபாதக செயலில் நமக்கும் பங்குண்டு அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம யோசிப்போம். யோசித்து இரண்டு நிலைகளிலிருந்து நாம் சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக நம் மூன்றி இந்த புனித வாதத்தை நாம் புனித நிலையை அடைவதற்குத்தான் இந்த பாவம் வழிபாடு நமக்கு உறுதுணையாகும். உங்களுக்கு இந்த பாவம் அமைப்பு வழிபாட்டுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த ஸ்ராவம் சவர்க்குடி. இந்த ஸ்ராவம் இன்றும் திருச்சபையால் பாதுகாக்கப்படுகின்ற ஆண்டவருடைய இறந்த உடலை போர்த்திய துணி நம் கீழே. இந்த துணி இன்றும் திருச்சபையால் பத்திரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆண்டவர் மேல் போர்த்தப்பட்ட இந்த துணி இன்றும் திருச்சபையால் நீங்கள் பார்க்கலாம். அந்த துணியில் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன, ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்ட போது இந்த துணியும் அதில் பாதிக்கப்படும். அந்த தீ விபத்தில் ஏற்பட்ட சில வடுக்கள் தான் நீங்கள் பார்க்கணும். இது வேற ஒன்றும் கிடையாது. இது தீ விபத்து ஏற்பட்ட போது ஆண்டவரை போன்ற அந்த சவ துணியின் மேல் அந்த சமத்துணியும் தீபற்றி இருந்தது. அந்த தீபற்றி எறிந்த அடையாளங்கள் அந்த சமத்துணியின் மேல் படிந்திருந்தது. அந்த அடையாளங்கள் தான் இதெல்லாம். வேற எதாவது நினைச்சுக்கோங்க, அது கிடையாது. ஆண்டவருடைய எலும்புமா இருந்த அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த தீ விபத்தில் ஏற்பட்ட திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து இந்த துணி பாதுகாக்கப்பட்டது. அப்படி ஏற்பட்ட சில அடையாளங்கள் தான் இந்த துணியில் இருக்கு. இந்த சவ துணி எப்படி போர்த்தப்பட்டது அப்படின்னா இப்படிதான் போர்த்தணும். ஏன்னா இந்த துணி வந்து ரொம்ப பெரிய துணி கிடையாது. நம்ம பார்க்குற மாதிரி உருட்டி சுருட்டி அப்படின்லாம் இல்லை. இப்படி தான் ஆண்டவர் அடக்கம் செய்தார். அந்த துணி வந்து ரொம்ப அகலம், ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான். அதனால ஆண்டவரை இப்படித்தான் கல்லறையில் வைத்தார்கள். கீழூர் கீழே அந்த துணி அப்படி கீழே வந்து அப்படியே மேலே வரைக்கும் அவ்வளோதான். சுற்றிலாம் ஆண்டவர் சுற்றி நம்ம இன்னைக்கு ரெட் பாடியெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணலை. அன்றைக்கு ஆண்டவர் இந்த சம துணியில் இப்படித்தான் அவருடைய உடல் மூடப்பட்டது, இப்படித்தான் மூடப்பட்டது.
பாதுகாப்பு கொண்டு வருகின்றது. இந்த சவர் இன்றைக்கும் நாய்க்கு சொல்லியால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து இந்த துணி, இந்த சவ துணி நாய்க்கு சொல்லியால் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, தூரின் நகரிலே இந்த துணி பத்திரமா இருக்கும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் சம்பந்தமான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல இல்லை, ஒவ்வொரு நாட்டில் இருக்கு. ஏன்னா இந்த தீ விபத்து ஏற்பட்ட பிறகு திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா எல்லாமே அழிஞ்சு போயிடுறதுக்காக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்டில் ஒரு புனித தலத்திலே பத்திரப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த துணி வந்து இப்போ தூரின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த துணியானது மிக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 4-5 மீட்டர் நீளம் இருக்கணும். அகலம் அசமையானது கீழே வரைக்கும் பொதிஞ்சிருந்ததுனால இதனுடைய அகலம் 1.1 மீட்டர் நீளம் தான். அதனால தான் அதை சுத்தம் பண்ணிக்கலாம், கீழே இருந்து எடுத்து அப்படியே மேலே அப்படி போத்தி வச்சதுனால. இந்த துணியினுடைய அகலம் 1.1, ஆனால் நீளம் 4-5 மீட்டர் இருக்கும் என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமானது. 14-ஆம் நூற்றாண்டில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் 17-ஆம் நூற்றாண்டில் இது தோழின் பட்டணத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய புனித திருமணத்து யோகா பேராலயங்களே இன்றைக்கும் அது பத்திரமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருத்தந்தேவர்கள் தோழின் பட்டணத்துக்கு போகும்போது இந்த இடத்தை விசாரிப்பார். ஆண்டவருடைய போர்த்திய சவத்துணியை அவர் சென்று பார்ப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றார். 15-ஆம் நூற்றாண்டிலே அந்த விபத்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த துணியானது 17-ஆம் நூற்றாண்டில் தூரின் பட்டணத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே மிக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த துணியை வச்சு பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த துணியில நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவருடைய உருவம். இந்த அந்த பல ஆண்டவருடைய உருவம் வந்து உங்களுக்கு இந்த துணியில தெரியும். இதெல்லாம் வந்து விபத்தில் எரிஞ்சதுனால வந்த அடையாளம், மேலே கீழே இருக்கலாம். இது வந்து ஆண்டவருடைய உருவம், நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இதுதான் ஆண்டவருடைய உருவம். அவருடைய மார்பு தலை இதுதான் அவருடைய தலை, இது அவருடைய செஸ்ட், இது கை, இது கை, இது பக்கம், இது கை, இது கை, இது செஸ்ட், இதெல்லாம் காலு. இந்த சவத்துணி பல கட்டங்களில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. முதலில் 1898-ஆம் ஆண்டு இந்த சவத்துணியை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார்கள். ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணாங்க. அதிலே இது ஆண்டவருடைய சவத்துணி என்பதை ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள் உறுதி செய்தார்கள். அதன் பிறகு 1987-ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அது பேர் வந்து கார்பன் கோட்டிங் டெக்னாலஜி ஆராய்ச்சி. அதிலும் ஆண்டவருடைய உடலில் போட்டப்பட்ட சவத்துணி, அதில் அவர் உடம்புல ஏற்பட்ட காயங்கள்லாம் இந்த துணியில் இருக்குது அப்படின்றத அவங்க உறுதி செஞ்சாங்க. அதை தான் நம்ம என்னன்னா 14 நிலைகளில் பார்ப்போம். எவ்வளவோ பெரிய ஒரு பயங்கரமான கொடூரமான மாற்றம். ஆண்டவர் எப்படி இறந்திருந்தார், அவருக்கு உடம்புல வந்த அடிகள் எல்லாம் சொல்லி மாறாத அளவு ஒரு பயங்கரமான கொடூரமான சாபம். நம்ம வந்து சும்மா வெள்ளிக்கிழமையிலே ஒரு பேர் ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு சிலோபாதை முடிச்சோம். ஆனால் உண்மையான சிலோபாதர் கிடையாது. உண்மையான சிலோபாதர் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சாதான் இனிமேலாவது நம்ம சிலுவை பார்த்துக்கிட்டே மரியாதையோடு பக்தியோடு அடக்கத்தோடு நம்ம கொண்டாடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடூரமான லேட்டஸ்டாக 2019-ஆம் ஆண்டு கடைசியாக ஒரு ஆராய்ச்சி கடைசியாக ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அந்த ஆராய்ச்சி தான் கடைசியாக நடந்த ஆராய்ச்சி. அதிலும் பல உண்மைகளை ஒவ்வொரு முறையும் ஆராய்ச்சி நடக்கின்ற போதெல்லாம் பல உண்மைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார். இந்த துணியை நேராக வச்சுமே உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய உடல் தலை மார்பு கை காலு இதெல்லாம் வந்து நான் நினைச்சது. நீங்க இன்னைக்கு சிலுவையில் பார்க்குற மாதிரி ஆணி அடிக்கல, எவ்வளோ கொடூரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த தொழிலில் வந்து கண்டுபிடிக்கலாம்.
ஆண்டவரை உள்ள கொடூரமாக ஆணையாற்றிருக்காங்க அப்படின்றது நீங்கள் இந்த துணியில் இருந்துக்கிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு கோயிலில் பார்க்குற சிலுவையில் இருக்கிற மாதிரிலாம் ஆண்டவருக்கு சிலுவையாக காலப்போக்கிலே வரையப்பட்ட கொண்டு வரப்பட்ட ஒரு சில புனித ஓவியங்களால் உருவாக்கப்பட்ட கடவுள் பிள்ளைகள் மக்களினுடைய ஆன்மீகத்துக்காக உருவாக்கப்பட்ட உருவங்கள் தான் நாம் இப்போது பார்க்கப்படுகிறோம். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்றது இந்த சமத்துணியிலிருந்து மட்டும்தான் நான் சொல்லை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அந்த உருவம். இது அந்த தீபகத்தில் ஏற்பட்ட அடையாளம். கடமைக்காக வந்திருக்காங்க. முன்னாடியே ஆண்டுகள் தீர்ப்பு எடுத்திருக்கார்கள்.
போட்டோம், அதான் சாயங்கள். பரிசேயர்கள் மக்களுக்காக போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சாயங்கள். அங்கேயே ஆண்டவருடைய மரண தீர்ப்பை அவர்கள் எழுதி விட்டார்கள். அவங்க எப்படி எழுதுனாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமானது. யூதர்களை பொறுத்தவரை ஒருவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லணும்னா 71 பேர் அடங்கிய ஒரு பெஞ்சு தான் குற்றவாளின்னு சொல்லணும், 71 பேர். ஆனால் இந்த சனங்களின் வந்து ஆண்டவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போது 71 பேர் கிடையாது, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. யூதர்களுக்கு இன்னொரு இதே வச்சிருந்தாங்க, 71 பேர் இல்லை என்றால் அட்லீஸ்ட் 23 பேராக இருக்கும். 23 பேர் ஆண்டவர்களுக்கு எதிராக இருந்து சொல்லலை.
நம்மை நம்ம செய்திருக்கிறோம். நம்மை தான் கேட்கலாம் தீர்ப்படுத்தணும்னா
அந்த வந்து
கடைசி நிமிடங்கள் உயிர் மட்டும்தான் இருக்கிறது. ஸ்கர்ஜனுடைய ஆல்மோஸ்ட் அவருடைய உயிர் அவரை விட்டு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கண் மூக்கு மேலே ஒரு பெரிய ரத்தக்கட்டு, தலைக்கு பின்புறம் ஒரு மிகப்பெரிய நாயம், ஒரு கால்கள், இரண்டு கால்களில் நீங்கள் அடிப்பதை பார்த்தீங்க, கால்கள் ஷோல்டர்ஸ் தலை பின்னாடி இந்த 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 இடத்துல தான் அதிகமான அணிவு. அதில் ஆண்டவர் சொல்வார், அவருக்கு கண்ணிப்பு காட்சி கொடுத்த போது அவர் கண்ணிப்பு கண்ணிப்பு ஆண்டவர் ஏற்பட்ட காயங்கள் ரொம்ப வலிந்து காமித்தேன். ஆண்டவர் சொல்வார், இந்த இடத்துல எனக்கு வந்த காயம் தான் ஒரு பெரிய காயம், அந்த காயத்தினால அந்த வகையை என்னால் தாங்கவே முடியல, ஆல்மோஸ்ட் மூணு முறை விழுந்ததுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு இந்த கண்ணிப்பு ஆண்டவர் காட்சி கொடுக்கும் போது அதுதான் இன்னைக்கு நம்மளும் செய்திருக்கோம். நம்ம ஒன்றும் பெருசாக மாறிட்டு
அடித்த போது அவங்க எப்படி
அவருடைய தலைக்கு மேல போய் இந்த இடத்துல ஒரு அடி விழுந்தது பார்த்தது. இது மாதிரி பல அடிகள் ஆண்டவர் விழுந்தது இந்த இடத்துல. ஸோ இந்த அடி, அதுக்கப்புறம் இந்த முழு முடி, இந்த ரெண்டு இன்ச்சு முழு உள்ள போய் அதனால கஷ்டப்பட்டுதான் அசு வயசு. அவரால் நிறையா ஒரு ஒரு கான்ஃபிடண்டாக அந்த அந்த சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு ஆண்டவர் செல்லவில்லை. அப்படி செல்லக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை. ரெண்டையும் சொல்லப்படாதே அந்த ரத்த ஒட்டு பிசு ஒன்றிருக்கும், அந்த பெரும் குழந்தை அந்த பிசுவிலிருந்து ரத்தம் படியாகும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆண்டவருடைய தலை, அந்த சபத்துணியில் இதுதான் தலைப்பகுதி, இது ஷோல்டர், இதுதான் தலை. இந்த தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபத்துணியிலிருந்து அற அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சது இதுதான். இங்கே ரத்த கசிவு அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த முள்முடி அந்த தலைக்குள்ள இந்த தலையுடைய அந்த மண்டை கொண்டுக்குள்ள அது உள்ள போகும்போது அந்த ரத்த ஓட்ட பிசுமை அது போய் அப்படி குத்தும் அந்த ரெண்டு இன்ச். அப்போ ஒரு ரத்த கசிவு ஏற்படும், அந்த ரத்த கசிவு தான் ஆல்மோஸ்ட் லூஸ் இஸ் கான்ஷியஸ்னஸ். ஒரு சாதாரண மனுஷன் அந்த ரெண்டு இன்ச் உள்ள போச்சுன்னா அந்த ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுனாலே அவருடைய கான்ஷியஸ்னஸ் சபத்துணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த இடத்துல ரத்த கசிவு அதிகமாக தலை சுற்றி இது ஒரு முன்புறம். இங்கே ரத்த கசிவு அதிகமாக இருக்குன்னா அதை சொன்னால் மூக்கில் ஒரு மிகப்பெரிய காயம், மிகப்பெரிய ரத்த கட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் உயிர் எப்போ போகணும்னா தலை மூக்கில் ரத்தம் வந்துச்சுனாலே உயிர் போகணும். நாம் கலையில் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நாள்
மணிக்கம் சிம்மாசனம் இருக்கிறார்கள். நெற்றியை காற்றுகிறேன். இது அவர்களுடைய மன்ன பாதையிலே ஏற்பட்ட ஒரு வாசகம். நேமரியால் மகனை சந்திக்கிறார். இது ஒரு மாச போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. அவரது தாய் தன் உயிரை சிறிது சிறிதாக இழந்து கொண்டிருக்கின்ற தன் மகனை சந்திக்கிறார். எப்படி அந்த சந்திப்பு நடக்கின்றது? சிமியம் சொன்ன அந்த இறைவாழ்க்கை அடிப்படை உள்ளத்தை ஒரு வாழ் கொடுக்கணும்னு சொன்னார். ஆலயத்தில் இறைவாலயம் மிகப்பெரிய வாழ் அனைவரையாளர்களுடைய உள்ளத்தை ஊடுருவது. அந்த வாழை தன் மகனை போலவே அவள் தாங்கிக் கொள்கிறார். அதனால்தான் ஆண்டவருடைய தெய்வம் அனைவரையாளர்களுடைய மாசத்துடைய தெய்வம் நம்மால் ஒரே உடலை மதிக்கப்படுவதற்கு காரணம் ஆண்டவர் உடல் அளவில் காயத்தை தாங்கினார். அனைவரையால் உள்ளவர்களை காயத்தினார். அனைவரையால் மாறி ஒரு தாய் சிறுவை
சம்பாதிச்சு என்ன போய் எங்கே கொண்டு போய் வைக்கிறோம் நாளைக்கு போய் போச்சு அந்த ஃபாதர் நடிச்சிருப்பாரா
சும்மா மேல டெரஸ்ல போய் நடந்து போனவங்க தன்னோட கீழே வந்து இறங்க விட்டாங்க. நினைச்சாரு 48 வயசு எப்படி கிளாஸ் இறங்கிட்டாரு. ஸ்பாட்டர் நினைச்சாரா சாமி எப்படின்னா வாழ்க்கை வரைக்கும் பரமாய் பாடுவோம், சிங்கோனை போல் சிங்கோனை போல் வரமாய் பாடுவோம், விரும்பி கொடுப்போம். Yeah.
தைரியம், ஒரு தைரியத்தோடு வரக்கூடிய ஒரு பெண். அதுவும் இவ்வளவு ஒரு ஆணாதிக்க சமூகத்திலே, ஒரு ஆண் வெறித்தனம் கொண்ட ஒரு இஸ்ரவேல் சமூகத்திலே இவ்வளவு தைரியமாக ஒரு பெண் உள்ளே வருகின்றாள் என்றால் அவளுக்கு உண்மையிலேயே ஒரு வேட்கை கிடைக்கும், ஒரு நீதியோடு கூடிய ஒரு துணிவு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட துணிவு Thank you.
Jesus answered, I am on my shoulder, which I bore on the cross and the way of sorrows. The grievous wound, which was more painful than the average. At the time of the death, even when he was with him, he had shed shoulder and lying on him, saying, I am in hell, I am going to die. Percentage, 2% of the people, and the silver coach.
இந்த இடத்துல அவருடைய உயிர் உள்ள போச்சு. அந்த உடம்புல இருந்த காயம், உடம்புல இருந்த அந்த ரத்த கசிவு, அந்த உடம்பு சுமைந்து போயிருந்தாங்க. எல்லாம் சேர்ந்த
பார்க்குது. அது போய் உடம்புல படம்போது அந்த வலி ஏற்படுத்தக்கூடிய வலி மெட்டல் அந்த எலும்பு ரெண்டும் உலோகம். அதே போல் ஒரு மனிதனுடைய போகும் எலும்பு ரெண்டு காலம்
13-14 சென்டிமீட்டர் நீளம் உள்ள
ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லாமல் கடமைக்காக வந்து ஒரு சிவன் பாதம் பார்த்துட்டு ஏதோ ஒரு முதல்
இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரத்த நாணங்கள் அந்த திரவம் இந்த ரெண்டையும் அதை கிழிச்சு
ஒரு வாழ்வை
Go on like this.
Yeah.